உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை நீங்கள் எல்லோரும் ரைட்டர் டூவை பற்றி முறையாக கற்றுக்கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். ரைட்டர் டூ கிளாஸஸ் இங்கு முடிவடைவதால் நீங்கள் ஒரு பிராக்டிஸ் டெக்ஸ்டை எதிர்கொள்வீர்கள். அதற்கு பிறகு கம்ப்யூட்டர் சிக்ஷா ஒரு ரைட்டிங் டெஸ்டை நடத்தும். இன்றைய வகுப்பில் ரைட்டர் டூவில் கற்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் பிராக்டிக்ஸ் செய்வீர்கள். ஸ்டேட்டஸ் பார் என்றால் என்ன நிகழ்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? எந்த பேஜில் நீங்கள் வேலை செய்கிறீர்கள்? எத்தனை பேஜ்கள் உள்ளன? எந்த மொழியை பயன்படுத்துகிறீர்கள்? எவ்வளவு ஜூம் செய்துள்ளீர்கள் போன்ற பேஜின் ஸ்டேட்டஸை காட்டுவதே ஸ்டேட்டஸ் பார் ஆகும். நான் பிரிண்டிங் கேரக்டர்ஸ் என்றால் என்ன என்று உங்களால் கூற முடியுமா? ரைட்டர் பேஜிலிருந்து நான் பிரிண்டிங் கேரக்டர்ஸை எப்படி ரிமூவ் செய்வீர்கள்? பிரிண்ட் செய்ய முடியாத கேரக்டர்ஸே நான் பிரிண்டிங் கேரக்டர்ஸ் ஆகும். இவை ரைட்டர் பேஜில் உபயோகப்படுத்தப்படும் என்டர் பட்டன் மற்றும் ஸ்பேஸை காட்டும் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் போன்றதேயாகும். நான் பிரிண்டிங் கேரக்டர்ஸை ரிமூவ் செய்ய முதலில் விவ் மெனுவின் மேல் கிளிக் செய்து பின்னர் ஓப்பன் ஆகும் பாக்ஸில் தோன்றும் நான் பிரிண்டிங் கேரக்டர்ஸ் ஆப்ஷனை செலக்ட் செய்ய வேண்டும். உங்கள் ஷீட்டிலிருந்து நான் பிரிண்டிங் கேரக்டர்ஸ் ரிமூவ் ஆகிவிடும். பேஜ் பிரேக்கால் என்ன நிகழ்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? பேஜ் பிரேக்கை உபயோகித்து பேஜை நீங்கள் இரண்டு அல்லது அதற்கு மேலாக பாகங்களாக பிரேக் செய்யலாம். அதாவது பேஜை நீங்கள் பாகங்களாக பிரிக்கலாம். எனவே பேஜ் பிரேக்கை உபயோகப்படுத்தி நீங்கள் உங்கள் டாக்குமெண்டை பல பாகங்களாக பிரிக்கலாம். ஹைப்பர்லிங்கை நாம் ஏன் உபயோகிக்கிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ஹைப்பர்லிங்கை பயன்படுத்தி எந்த ஃபைலையும் அந்த ஃபைல்ஸில் லிங்கால் உங்களால் பேஜுடன் கனெக்ட் செய்ய முடியும். இந்த லிங்க்ஸை பயன்படுத்தி பல ஃபைல்ஸை உங்கள் பேஜுடன் இணைத்து அந்த ஃபைல்ஸில் வேலை செய்யலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இன்டர்நெட்டையும் பயன்படுத்தி டாக்குமெண்ட்ஸை உங்கள் பேஜுடன் லிங்க் செய்யலாம். டிஃபால்ட் ஃபார்மேட்டிங்கால் என்ன நிகழ்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? உங்கள் லைன் அல்லது பேராகிராஃபில் ஏற்கனவே செய்துள்ள எந்த ஃபார்மேட்டிங்கையும் டிஃபால்ட் ஃபார்மேட்டிங்கால் ரிமூவ் செய்து அதனை முன்பிருந்தபடியே தோன்ற செய்ய முடியும். டேபிள் என்றால் என்ன என்று, அதனை எதற்கு உபயோகிக்கிறோம் என்றும் உங்களால் கூற முடியுமா? ஒரு டேபிள் ஆனது ரோஸ் மற்றும் காலம்ஸை கொண்டதாகும். இது உங்கள் கணக்கு புத்தகத்தை போல் தோற்றமளிக்கும். மெர்ஜ் செல்லை நாம் ஏன் உபயோகிக்கிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? மெர்ஜ் என்றால் பலவற்றை ஒன்று சேர்ப்பது அல்லது இணைப்பது. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட செல்களை சேர்ப்பதற்கு மெர்ஜ் செல்லை நாம் பயன்படுத்தலாம்.
ஸ்பிளிட் செல்லை நாம் ஏன் உபயோகிக்கிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ஒன்றிலிருந்து பல பகுதிகளாக உடைக்கவோ அல்லது ஆக்கவோ செய்வதை ஸ்பிளிட் என்கிறோம். ஸ்பிளிட் செல்லை பயன்படுத்தி ஒரு செல்லை பல பாகங்களாக உடைக்கலாம் அல்லது ஒன்றிலிருந்து பல பகுதிகளை உண்டாக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு செல்லை ஹரிசெண்டல் அல்லது வெர்டிகலாகவும் பிரிக்கலாம். இப்போது நீங்கள் எல்லோரும் கம்ப்யூட்டரை சுவிட்ச் ஆன் செய்து உங்கள் ரைட்டர் ஃபைலை ஓபன் செய்யுங்கள். நீங்கள் எல்லோரும் ரைட்டர் ஃபைலை ஓபன் செய்து விட்டீர்களா இல்லையா? இல்லை என்றால் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த முறைப்படி உங்கள் ஃபைலை ஓபன் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்தி ஒரு ரைட்டர் ஃபைலை எவ்வாறு ஓபன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் கீபோர்டில் உள்ள விண்டோஸ் பட்டனையும் அதோடு ஆர் பட்டனையும் பிரஸ் பண்ணவும். பிரஸ் பண்ணியவுடன் ரன் என்ற பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் SWRITER என்று டைப் செய்யவும். டைப் செய்த பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமக்கு ரைட்டர் ஃபைலானது ஓபன் ஆகிவிடும். இன்றைய வகுப்பில் என்னவெல்லாம் நாம் ரிவைஸ் செய்ய போகிறோம் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். இன்றைய வகுப்பில் வியூ, இன்சர்ட், ஃபார்மேட் மற்றும் டேபிளின் ஆப்ஷன்ஸை பிராக்டிக் செய்வீர்கள். வியூ, இன்சர்ட், ஃபார்மேட் மற்றும் டேபிள் மெனுஸை பற்றி நீங்கள் என்னவெல்லாம் கற்றுக்கொண்டீர்கள் என்று கூற முடியுமா? வியூ மெனுவில் பிரிண்ட் லேஅவுட், வெப் லேஅவுட், டூல்பார், ஸ்டேட்டஸ் பார், ரூலர் மற்றும் நான் பிரிண்டிங் கேரக்டர்ஸை பற்றி நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். இன்சர்ட் மெனுவில் மேனுவல் பிரேக், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஃபீல்ட்ஸ், ஹைபர்லிங்க் மற்றும் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரை பற்றி நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். ஃபார்மேட் மெனுவில் டிஃபால்ட் ஃபார்மேட்டிங், கேரக்டர்ஸ், பேராகிராஃப், பேஜ், புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் மற்றும் சேஞ்ச் கேசஸை பற்றி நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். டேபிள் மெனுவின் டேபிள் இன்சர்ட், இன்சர்ட்டிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ், யூஸ் ஆஃப் மர்ஜ் செல், ஸ்பிளிட் செல், ஆட்டோ ஃபார்மேட் மற்றும் கன்வெர்ட்டை பற்றி நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். ரைட்டர் ஃபைலை நீங்கள் ஓபன் செய்துவிட்டீர்களா? இப்போது கொடுக்கப்பட்ட லைனை ஒவ்வொரு லைனும் புதிய லைனில் தோன்றுகிறதா என்று உறுதிப்படுத்தி கொண்டு 10 முறை காப்பி பேஸ்ட் செய்யுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு டெக்ஸ்டை எவ்வாறு காப்பி பேஸ்ட் செய்வது என்பதை பிராக்டிக் செய்யலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி நம் ரைட்டர் ஷீட்டில் உள்ள லைன்ஸை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு நாம் கண்ட்ரோல் சி என்ற ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்தி லைனை காப்பி செய்யவும். லைனானது காப்பி ஆகிவிடும் மற்றும் லைனின் கடைசியில் பாயிண்டரை கிளிக் செய்துவிட்டு
அங்கு என்டர் செய்தால் பாயிண்டர் ஆனது அடுத்த லைனுக்கு வந்துவிடும். இங்கு நாம் பேஸ்ட் செய்வதற்கு கண்ட்ரோல் பிளஸ் வி என்ற ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்தி பேஸ்ட் செய்யலாம். அதே போன்று என்டர் பட்டனை பயன்படுத்தவும். பிறகு அதே போன்று கண்ட்ரோல் பி என்ற ஆப்ஷனை பயன்படுத்தவும். மறுபடியும் என்டர் பட்டனை பயன்படுத்தி பிறகு கண்ட்ரோல் வி என்ற ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்தவும். இதே போன்று நாம் செய்வதால் நமது டெக்ஸ்ட் ஆனது பேஸ்ட் ஆகி கொண்டே இருக்கும். நாம் எத்தனை முறை கண்ட்ரோல் பிளஸ் வி என்ற ஷார்ட்கட் கீயை பிரஸ் பண்ணுகிறோமோ அத்தனை முறையும் ரைட்டர் ஷீட்டில் டெக்ஸ்ட் ஆனது பேஸ்ட் ஆகி கொண்டே இருக்கும். ஃபீல்டு ஆப்ஷனை பற்றி நாம் இப்போது ரிவைஸ் செய்வோம். ஃபீல்டு ஆப்ஷனை நாம் ஏன் உபயோகிக்கிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ஃபீல்டு ஆப்ஷனை உபயோகித்து நீங்கள் உங்கள் பேஜில் டேட், டைம், பேஜ் நம்பர், ஆத்தர் நேம், டைட்டில் போன்றவற்றை இன்சர்ட் செய்யலாம். இப்போது இரண்டாவது லைனிற்கு பிறகு இன்றைய டேட்டை எப்படி இன்சர்ட் செய்வீர்கள் என்று காட்டுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஃபீல்ட்ஸ் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மெனு பாரில் உள்ள இன்சர்ட் என்ற மெனுவில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்துவிட்டு ஃபீல்ட்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அங்கு பல சப் மெனுஸ்கள் தோன்றும். அதில் டேட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் நமக்கு நம் ரைட்டர் ஷீட்டில் டேட் ஆனது தெரியும். இப்போது நாம் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரை பற்றி ரிவைஸ் செய்வோம். ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரால் என்ன நிகழ்கிறது என்று நீங்கள் கூற முடியுமா? ஹெட்டரை உபயோகித்து உங்களால் ஒரு பேஜின் மேலே தலைப்பை தர முடியும். ஒரு பேஜின் மேலே நீங்கள் டைட்டிலை தர விரும்பினால் ஹெட்டரை உபயோகிக்கலாம். ஃபுட்டரை உபயோகித்து ஒரு பேஜின் கீயே பேஜ் நம்பர்ஸ் அல்லது டேட்டை இன்சர்ட் செய்யலாம். அடுத்து ஒரு பேஜில் எப்படி ஹெட்டர்ஸ் அண்டு ஃபுட்டரை இன்சர்ட் செய்வீர்கள் என்று காட்டுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் மறுபடியும் ஹெட்டர் மற்றும் ஃபுட்டர் என்ற இரண்டு ஆப்ஷன்ஸ்களை எவ்வாறு இன்சர்ட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மெனு பாரில் உள்ள இன்சர்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு ஹெட்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு டிஃபால்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஹெட்டர் ஆனது ரைட்டர் பேஜில் இன்சர்ட் ஆகிவிடும். மேலும் அதில் ஹெட்டரின் தலைப்புகளாக பிராக்டிக்ஸ் என்றும் கூட டைப் செய்யலாம். பிறகு மறுபடியும் இன்சர்ட் மெனுவில் சென்று ஃபீல்ட்ஸ் ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு டேட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ஹெட்டரில் டேட் ஆனது தெரியும். பிறகு மறுபடியும் இன்சர்ட் மெனுவில் கிளிக் செய்து ஃபீல்ட்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு டைம் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஹெட்டரில் டைம் ஆனது தெரியும். மறுபடியும் இன்சர்ட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு ஃபுட்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு டிஃபால்ட் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்தால் நமது ரைட்டர் ஷீட்டின் கீ பகுதியில் ஃபுட்டர் ஆனது தெரியும். மறுபடியும் இன்சர்ட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு ஃபீல்ட்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு பேஜ் நம்பர் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்தால் நமது ஃபுட்டரில் பேஜ் நம்பர் ஆனது தெரியும்.
இப்போது நாம் கேரக்டர் ஆப்ஷனை பற்றி ரிவைஸ் செய்து விட்டு அதனை பிராக்டிக் செய்வோம். கேரக்டர் ஆப்ஷனை கொண்டு நாம் என்ன செய்யலாம் என்று உங்களால் கூற முடியுமா? உங்கள் டெக்ஸ்ட் அல்லது லைனின் பல வகையான ஃபார்மேட்டிங்கை செய்ய கேரக்டர் ஆப்ஷன்ஸ் பயன்படுத்தலாம். கேரக்டர் ஆப்ஷனின் பல வகையான ஆப்ஷன்ஸை இப்போது நாம் பிராக்டிக் செய்யலாம். முதலில் முதல் லைனை போல்டாக மாற்றுங்கள். ஃபார்மேட்டிங் டூல்பாரின் போல்ட் ஆப்ஷனை நீங்கள் உபயோகிக்க மாட்டீர்கள் என்பதை நினைவில் கொள்ளவும். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் கேரக்டர்ஸ் ஆப்ஷனை பயன்படுத்தி டெக்ஸ்டை எவ்வாறு போல்ட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் பேஜின் உள்ள லைனை செலக்ட் செய்து பிறகு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்யவும். அங்கு கேரக்டர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஃபாண்ட் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு டைப் ஃபேஸ் என்ற ஆப்ஷனில் போல்ட் இட்டாலிக் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது போல்ட் இட்டாலிக்காக நமது ரைட்டர் ஷீட்டில் தெரியும். இப்போது நாம் ஃபாண்ட் எஃபெக்ட்ஸின் உபயோகத்தை பிராக்டிக் செய்வோம். இப்போது இரண்டாவது லைனில் எப்படி ஓவர்லைன் செய்வது என்று காட்டுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஓவர்லைன் என்ற ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் ஒரு லைனை செலக்ட் செய்து பிறகு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு கேரக்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஃபாண்ட் எஃபெக்ட்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு ஓவர்லைனிங் என்ற ஆப்ஷனில் பல்வேறு வகையான ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். அதில் நாம் டாட்டட் போல்ட் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்டின் மேல் பகுதியில் டாட்டட் போல்ட் ஆனது தெரியும். அடுத்து மூன்றாவது லைனின் கேரக்டர் சப்மெனுவின் பேக்ரவுண்ட் ஆப்ஷனின் உபயோகத்தை பிராக்டிக் செய்யுங்கள். இதனால் என்ன நிகழ்கிறது என்று கூறுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் பேக்ரவுண்ட் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் ஷீட்டில் உள்ள டெக்ஸ்டை செலக்ட் செய்து பிறகு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு கேரக்டர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் பேக்ரவுண்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அங்கு பல்வேறு வகையான பேக்ரவுண்ட் கலர்ஸ்கள் இருக்கும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு கலரை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செலக்ட் செய்த லைன் ஆனது பேக்ரவுண்ட் கலராக தெரியும். இப்போது நான்காவது லைனின் எப்படி பார்டரை போட முடியும் என்று காட்டுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் நம் ரைட்டர் ஷீட்டில் பார்டரை எவ்வாறு அப்ளை செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். நம் ரைட்டர் ஷீட்டில் உள்ள லைன்ஸை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு பேராகிராஃப் என்ற ஆப்ஷனில்
கிளிக் செய்தால் அங்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் பார்டர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் லைன் அலைன்மெண்ட் என்ற ஆப்ஷனில் 5 பாக்ஸஸ்கள் இருக்கும். செட் டாப் அண்ட் பாட்டம் பார்டர்ஸ் ஒன்லி என்ற பாக்ஸை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செலக்ட் செய்த டெக்ஸ்ட் ஆனது பார்டர்ஸின் உள்ளே தெரியும். அடுத்து எல்லோரும் ஒரு டேபிள்ஸை இன்சர்ட் செய்யுங்கள். பிறகு அதனுள் ஒரு சேல்ஸ் லிஸ்டை எப்படி நீங்கள் செய்வீர்கள் என்று காட்டுங்கள். இதை செய்த பிறகு உங்கள் ஃபைலை உங்கள் ஆசிரியரிடம் காட்டுங்கள். இன்றைய வகுப்பை இத்தோடு நிறைவு செய்வதால் உங்கள் ஃபைலை க்ளோஸ் செய்யுங்கள். கம்ப்யூட்டரை முறையாக ஷட் டவுன் செய்யுங்கள். இன்றைய வகுப்பில் வியூ, இன்சர்ட், ஃபார்மேட் மற்றும் டேபிளின் ஆப்ஷன்ஸை ரிவைஸ் செய்தீர்கள். இவை அனைத்தும் சென்ற வகுப்பில் கற்றவை ஆகும். அடுத்த வகுப்பில் உங்களுக்கு ஒரு பிராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கும். பிராக்டிக்கல் டெஸ்டிற்கு பிறகு நீங்கள் ஒரு ரைட்டன் டெஸ்டை எதிர்கொள்வீர்கள். அது மல்டிபிள் சாய்ஸ் வகை டெஸ்ட் ஆகும். அதிலிருந்து நீங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுக்க வேண்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை